ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஃபிட்னஸ் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும்னு உங்களுக்கே தெரியும், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அறுக்க ஆரம்பிச்சிடுவேன். நீங்கள் அதனால் டெய்லிக்கும் நான் போடுற வீடியோவை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் எந்த வீடியோலையும் அறுக்க மாட்டேன். அதனால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னை கெஞ்ச விடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வெயில் காலத்தில் வாட்டர் மெலான் அதாவது தர்பூசணின்றது ரொம்ப விரும்புவாங்க. நம்ம சாப்பிட்றோமே, அந்த சாப்பிட்றதுல நமக்கு என்னென்ன யூசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம தர்பூசணி சாப்பிட்றதுனால என்னென்ன யூசஸ்ன்னு சொல்லிட்டு தெள்ளந்தெளிவாக ஃபுல்லாக கிளியராக நம்ம பார்த்துடலாம். அது சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய யூசஸ் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி தர்பூசணினா சாப்பிட்றதுனால என்னென்ன யூசஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டாபிக் எடுத்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டெய்லிக்கும் சாப்பிட்றீங்க, இனிமேட்டு வெயில் காலம் நிறைய இதை தான் நம்ம சாப்பிடுவோம். இது சாப்பிட்றதுனால என்னென்ன யூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தர்பூசணி சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அதாவது என்னென்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்டா இந்த டாபிக் இன்றைக்கி எடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்திங்கன்னா சாப்பிடாதவங்க அப்புறம் பிடிக்காதவங்கன்றவங்க தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. எல்லாருமே தர்பூசணி சாப்பிடுவாங்க. நீங்கள் சாப்பிட்றதுனால என்னென்ன யூசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் எனக்காக ஒதுக்கி அந்த யூசஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க, அவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கட்டும். ஃபஸ்ட்டு யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு யூசஸ் தர்பூசணி சாப்பிட்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தர்பூசணியில் பார்த்திங்கன்னா நமக்கு லைகோபின் என்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்குது. அது வந்து அதிகமாக அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அந்த தர்பூசணியில் இருக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய், அப்புறம் பார்த்திங்கன்னா நுரையீரல், அப்புறம் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை, அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்குடல், இது மாதிரி இடங்களில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி பிளேஸில் உங்களுக்கு நிறையா பேருக்கு கேன்சர் வரும். அந்த கேன்சரை வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வாட்டர் மெலன் வந்து நிறையா சாப்பிடுங்க. அதில் பார்த்திங்கன்னா லைகோபின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா, அதில் பார்த்திங்கன்னா நிறையா பொட்டாசியம் இருக்குது. நம்ம நிறைய வாட்டர் மெலன் சாப்பிட்றதுனால நமக்கு பொட்டாசியம்ன்றது அப்படியே கிடைக்கும். அது நம்ம பாடிக்கு தேவையான ஒரு சத்து. அந்த பொட்டாசியம் வந்து அதிகமாக அதில் இருக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா மாரடைப்பு அதாவது ஹார்ட் அட்டாக் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைக்குதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அதனால் அதிகமாக வாட்டர் மெலான் சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து வர்றதுக்கு அவ்வளோக்கா சான்சஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்டர் மெலான் நம்ம அதிகமாக டெய்லிக்கும் சாப்பிட்றதுனால நமக்கு பார்த்திங்கன்னா இதய துடிப்பு வந்து சீராகும்னு சொல்கிறாங்க. அதாவது ஹார்ட் பீட் ரேட் வந்து கரெக்டான லெவலில் வந்து மெயின்டைன் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் டெய்லிக்கும் தர்பூசணி எடுங்க. ஒரு 50 ஏஜுக்கு எபோவ் உள்ளவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை டெய்லிக்கும் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தர்பூசணி அதிகளவு நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு பார்த்திங்கன்னா அதில் 90% வாட்டர் வந்து நமக்கு கிடைக்குது. அதாவது தர்பூசணியில் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக நமக்கு நியூட்ரியன்ஸ் மினரல்ஸ் இருக்கிறதுனால நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜின்றதும் அது தரும். அப்புறம் பார்த்திங்கன்னா தர்பூசணியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 90% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் வந்து தர்பூசணியில் இருக்குது. அது நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால நமக்கு பார்த்திங்கன்னா பாடி வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பாடியிலேருந்து வாட்டர் கண்டென்ட் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் ஃபீஸ்லாம் ரொம்பவே காசை வந்து வீணடிப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா டெய்லிக்கும் வாட்டர் மெலான் சாப்பிட்றதுனால உங்களுக்கு டீஹைட்ரேட்டுன்ற ப்ராப்ளமே உங்களுக்கு வராது. அதனால் பாடி வந்து உங்களுக்கு ஹைட்ரேட்டாக இருக்கணும்னா டெய்லிக்கும் வாட்டர் மெலான் சாப்பிடுங்க. நீங்கள் எந்த ஒரு வாட்டர் கண்டென்ட் இல்லாத ஒரு பொருளை டெய்லிக்கும் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பாடியில் பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் நல்ல ஹைட்ரேட் உள்ள ஃபுட்ஸாக எடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தர்பூசணி நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு பார்த்திங்கன்னா ஃபீட்டா கரோட்டின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு கிடைக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா விட்டமின்ஸ், நிறையா மினரல்ஸ் நமக்கு கிடைக்குது. இத்தனை ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அந்த தர்பூசணியில் இருக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா மாலை கண் நோய் குணமாகும். அதாவது சில பேருக்கு பார்த்திங்கன்னா சாயந்தரம் கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் யாருக்குமே வராது, அது இருக்கிறவங்களுக்கும் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கண்கள்லாம் ரொம்ப பாதுகாக்கும், அதாவது கண்ணில் இருக்க அழுக்கெல்லாம் வெளில வந்துடும். அது சாப்பிட்றதுனால நமக்கு நல்ல கை கண் தெரியும், அதாவது ஐசைட்டுன்னு சொல்லுவாங்க, அது நல்லாவே நமக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் த லங்ஸ் கேன்சர், அதாவது நமக்கு லங்ஸ்லலாம் கேன்சர் இருந்துச்சுன்னா இது சாப்பிட்றதுனால நமக்கு குணமாகும். இது சாப்பிட்டுட்டு இருந்தாலே வரவே வராதுன்னு கூட சொல்கிறாங்க. அதனால் டெய்லிக்கும் வாட்டர் மெலான் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப்ஸ், அதிகமாக தர்பூசணி சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
வெயிட் லாஸ் நடைபெறும். அதாவது நம்ம ஒரு வாரம் ரெண்டு வாரம் சாப்பிட்றதுனால நமக்கு வெயிட் லாஸ் நடக்காது. இதை பார்த்தீங்கன்னா 1 மந்த் டெய்லிக்கும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து கொஞ்சமாவது உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் டெய்லிக்கும் பாட்டம் லான் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தாலும் அதை குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிளட்டில் இருக்க சுகர் லெவல் வந்து குறைக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பூஸ்ட் த இம்யூன் சிஸ்டம், அதாவது நமக்கு பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடியூஸ் எனர்ஜி, அதாவது ஒரு நாளுக்கு தேவையான எனர்ஜின்றது வாட்டர் மிலனில் வந்து நமக்கு கம்மியாக ஓரளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரிசர்ச்சில். மறக்காமல் வாட்டர் மிலன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு தான் சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே ஒரு 25-35 ரூபாக்குள்ளேயே நமக்கு முடிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் ஒரு பழம் நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால நமக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுனால இதை விடாதீங்க. மறக்காமல் டெய்லிக்கும் இதை ஒரு 3 பழமாவது வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு டே வாரம் ஃபுல்லாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே காய்ஸ், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ ஒரு சின்ன லைக், மறந்துடாமல் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதை பார்த்தீங்கன்னா ஷேர்ன்ற பட்டன் கொடுத்து வாட்ஸ்அப்பில் கொடுத்து ஒரு 5 பேர் இல்லாத்தையும் 10 பேருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பபாய், லவ் யூ ஆல். வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பபாய் பபாய் பபாய்.